Welcome to 3cham Sister Channel. இன்னைக்கு நம்ம ஒரு சைட் டிஷ் பார்க்க போறோம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இது நல்ல சைட் டிஷ்ஷா இருக்கும். இது பாம்பே சட்னி ன்னு சொல்வாங்க, இல்ல கடலை மாவு சாம்பார் சட்னி ன்னு சொல்வாங்க. இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் நிலக்கடலை பருப்பு, கொஞ்சம் அப்புறம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் பூண்டு லைட்டாக தட்டி போட்டுக்கோங்க, ஒரு 4-5 பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் ஒரு ஆனியன், ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணது ஒரு ஆனியன் போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் இது பண்ணிக்கலாம், வதக்கிக்கலாம். ஆனியன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளி, ஒரு 2 தக்காளி போட்டிருக்கேன். இதுக்கு உங்களுக்கு புளிப்பு இன்னும் ஜாஸ்தியாக பிடிக்கணும்னா இன்னும் 2 கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். தக்காளி வதங்கிறதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு போட்டு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சி பக்கத்தில் வச்சுக்கலாம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவையும் அதில் ஊற்றிடலாம். கொஞ்சம் உப்பு, இதுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுட்டு நல்லா கொதித்து இந்த கடலை மாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுறணும். இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இதை சர்வ் பண்ணிக்கலாம். பாம்பே சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லிக்கு, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இன்றைக்கி நான் தோசையோடு சர்வ் பண்ணியிருக்கேன். தோசைக்கு இதுவும் ஒரு தேங்காய் சட்னியும் இருந்தால் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னியோடு தான் சர்வ் பண்ணியிருக்கேன். தேங்காய் சட்னி அப்புறம் பாம்பே சட்னி சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.